Hello guys, welcome to our channel Study with Neha. So, in this video, we will talk about Article 31C. So, in previous videos, we will talk about Article 31A, B. So, that is the continuation of this video. So, Article 31C is the 25th Amendment 1971 introduced. Pandranga. So, 31C is the pathi pace abdina, saving of laws giving effect to certain directive principles. So, the 31C is the rendu vidama pirikiranga, rendu class a pirikiranga. First class enna solludha abdina, so ipa article 39b 39c inda rendu directive principle la irukkukodi article idu rendu so idu rendu related ah edana policy implement pannanum appdin government nenikiranga appdina appdi implement pannumbodhu fundamental right ana article 1419 vandu violate aanalume adu violate appdin nammanaala consider panikkukoodad appdin solradha inda first class so appdi paatha appdina 39b enna solludhu appdina government vandu adavadhu state vandu resource vandu distribute pananum appdi nenikiranga for the common good kaandi distribute pananum appdi nenikiranga appdina so appa endha equal distribute pananum so endha or discrimination um paaka koodad appindra solranga so endha mariyana resources la irukrana mining coal oil water resources indha maadhiri resources la distribute pannumbodhu endha or discrimination vachikka koodad appindra solradha 39b So 39C வந்து என்ன சொல்லுதுன்னா அப்படினா so நம்மளோட economic system அப்படின்றது ஒரே concentration of wealth லே இருக்க கூடாது so ஒரு சைடுல இருக்க இதாவே இருக்க கூடாது so எல்லாத்துக்குமே அது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த tax போடணும் so யாரெல்லாம் அதிகமான land அதிகமான wealth எல்லாம் வச்சிருக்காங்களோ so அவங்க tax கொடுக்கணும் government க்கு அப்படின்றது சொல்றதா 39C so இதுதான் first class பேசுது second class என்ன பேசுது அப்படினா so இப்போ இந்த policy related ஆ வந்து லா வந்து போடும்போது ஸோ அங்கே கோர்ட்டில் போய் நம்ம க்வெஷ்சன் பண்ண முடியாது இந்த பாலிசியை ஸோ கவர்மெண்ட் போடுற பாலிசியை கோர்ட்டில் போய் க்வெஷ்சன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செகண்ட் கிளாஸ் ஸோ இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து அப்படி ஒரு பாலிசி மேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஒரு போடக்கூடிய பாலிசி வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் பொருந்தாது ஆனால் இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க ஸோ அப்படி அவங்க போடக்கூடிய பாலிசியில் வந்து ப்ரெசிடென்ஷியல் அசட் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெசிடென்ட்கிட்ட அவங்க அசட் வாங்கினதுக்கப்புறமா அந்த பாலிசியை போடுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் பொருந்தும் அதாவது அவங்க போடக்கூடிய ஆர்டிக்கலை கோர்ட்டில் க்வெஷ்சன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கிளாஸ் ஸோ இப்போ 1973 கேசவானந்த பாரதி கேஸ் வருது ஸோ அந்த கேசவானந்த பாரதியில் என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா 1901Cயை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கிளாஸ் இருக்குது ஃபஸ்ட் ப்ரொவிஷன் அதாவது ஃபஸ்ட்டில் சொன்ன அந்த 31BC ரிலேட்டடாக எதனா பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வயலேஷன் ஆச்சுன்னா அது வயலேஷன்னு கருத முடியாது அப்படின்ற சொல்லியிருக்கிறது அது வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் செகண்டாக சொல்லியிருக்க ப்ரொவிஷன் அதாவது கோர்ட் வந்து க்வெஷ்சன் பண்ண முடியாது அந்த பாலிசி ரிலேட்டடாக அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரான ஜுடிஷியல் ரிவ்யூவை வயலேட் பண்ணுது அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த 31C சப் கிளாஸ் 2 வந்து வாய்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறாங்க அது மூலமா இந்த செகண்ட் கிளாஸ் வந்து அபாலிஷ் பண்ணப்படுது இதுக்கப்புறமா 42nd அமெண்ட்மெண்ட் 1976 வருது அதாவது இது எமர்ஜென்சி டைமில் போடப்பட்ட அமெண்ட்மெண்ட்டு ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 31C அதாவது 31C என்ன சொல்லியிருப்போம் 39BC ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது வயலேஷன் ஆச்சுன்னா வயலேஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஸோ அது 31BC மட்டும் 39BC மட்டும் கிடையாது என்டையர் டிபிஎஸ்பி ரிலேட்டடாகவும் நம்ம எதனா பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போதைக்கு 14 or 19 வயலேஷன் ஆச்சு அப்படின்னா அது வயலேஷன் இல்லை அப்படின்னு இந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த அமெண்ட்மெண்ட்டில் சொன்னப்பட்ட விஷயத்தை மினர்வா மில்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1980 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 39BC ரிலேட்டடாக எதனா வயலேஷன் ஆச்சுன்னா ஓகே வயலேஷன் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் என்டையர் டிபிஎஸ்பியுமே நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ ஏன்னா டிபிஎஸ்பி அப்படின்றது ஒரு சின்ன பார்ட் அப்படின்னு கிடையாது அது வந்து ரொம்ப வாஸ்டான ஒரு பார்ட்டு ஸோ அதில் நிறைய விஷயம் இருக்கும் ஸோ அப்போ அந்த நிறைய விஷயத்துக்காண்டி வயலேஷன் ஆச்சுன்னா நம்ம வயலேஷன் இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் இதை வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டில் கொடுத்த அந்த பாயிண்ட்டை வந்து ஸ்ட்ராக் டவுன் பண்ணிடுறாங்க ஸோ அவ்வளோதான் 31 கிளாஸு ஸோ ஆர்டிக்கல் 31 அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்